நெல்லுக்கு வேலி காத்த அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினமும் இரவில் கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக சொற்பொழிவு என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆணி பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் 21ஆம் தேதி அன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தேரோட்டத்தை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். ஆணி தேரோட்டத்தை காண வரும் பக்தர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள பீமா ஜுவல்லர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி தேரினையே ஊர்கூடி ஒன்றாய் தேரிழுப்போ பக்தர்களே வாங்க. ஜாதி பேதோ தவிர்த்து உயர்வு தாழ்வு இல்லாமல் ஊர் செழிக்க தேரிழுப்போம் பக்தர்களே வாங்க. நெல்லையப்பர் ஆணி தேரில் பவனி வருகிறார், ஐந்தடுக்கு திருத்தேரில் அமர்ந்து வருகிறார். நெல்லையப்பர் ஆணி தேரில் பவனி வருகிறார், ஐந்தடுக்கு திருத்தேரில் அமர்ந்து வருகிறார். அசைந்து வருகிறார் ஐயன் ஆடி வருகிறார், அசைந்து வருகிறார் ஐயன் ஆடி வருகிறார். காந்திமதி அன்னை தேரும் தொடர வருகிறார், நெல்லையப்பர் ஆணி தேரில் பவனி வருகிறார், ஐந்தடுக்கு திருத்தேரில் அமர்ந்து வருகிறார். பக்தர்களுக்கு பீமா ஜுவல்லர் சார்பாக அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் பீமா ஜுவல்லர் சார்பாக அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல உள்ள நல்ல விஷயங்களை பத்தி சொல்லுங்க. நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா வரணும். ரொம்ப வருஷமா நடக்கிறதுனால சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்கோம், ஃபேமிலியா வந்திருக்கோம், நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பேர் மீனாட்சி. நெல்லையப்பர் கண்டு கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் நல்லா புதுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது, கூட்டமும் அதிகமாக வருது. பீமா ஜுவல்லரியிலேருந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சரி, சூப்பர். ஆமாம், சூப்பர். அவங்க பீமா ஜுவல்லரி வருஷம் செய்கிறாங்க, அவங்க கண்டினியூவாக இதை மேம்படுத்தணும்னு சொல்கிறேன். ஆமாம், ஒரு மக்களுக்கும் ஆதரவாக இருக்கும், மக்களுக்கும் ஒரு சேவையாக செய்கிறாங்க. பீமா ஜுவல்லர் பொறுத்தவரையில் எல்லா மக்களுக்குமே நல்லதாக இருக்கும். தேங்க்யூ. நெல்லை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பீமா ஜுவல்லர்ஸ் வந்து
ஓப்பன் பண்ணி திருநெல்வேலியில் இதோட 3 வருஷம் ஆக போகுது. இந்த தேரோட்டம் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து 3வது வருஷம் தேரோட்டம். மொதல் வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து எல்லா வருஷமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து காலையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையிலேருந்து மோர் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு, லெமன் ஜூஸ் கொடுத்துருக்கோம். இது போக ஒரு 12 மணிக்கு வந்து சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பாடு என்ன சாப்பாடுனா சாம்பார் சாதம், லெமன் ரைஸ் கொடுக்குறோம், புளியோதரை கொடுக்குறோம். இந்த 3 சாப்பாடும் ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது போக மோர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இடைப்பட்ட நிலையில் ஒரு 3 to 4 மணி வரைக்கும் மோர் கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நெல்லை மக்கள் வந்து இப்போ 3 வருஷமாக நம்ம பீமா ஜுவல்லர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எங்களுக்கு வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சப்போர்ட் இதுக்கு மேலே எங்களுக்கு பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இவ்வளோ நாளாக பீமா ஜுவல்லர்ஸுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க மக்கள் அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயிலுக்கு தேரோட்டத்தை காண வரும் பக்தர்கள் அனைவரையும் பீமா ஜுவல்லர்ஸ் மூலமாக அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். பீமா தங்கம், தூய தங்கம்.